வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெய்லியும் தவறாமல் காலையில் ஒரு முட்டையை சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான் நண்பர்களே. முட்டை பற்றின பல தகவலை தெரிஞ்சிக்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் புரதச்சத்து தேவைக்காக எடுத்துக்கிற ஒரு உணவுப் பொருள் தான் முட்டை. ஏன் அப்படின்னா முட்டையில் தான் அதிக தரமான ஊட்டச்சத்தான புரதச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சி இருக்கு. ஸோ அதனால தான் நாம் வந்து டெய்லியும் ஒரு முட்டையை சாப்பிட்டு நமக்கு இருக்கக்கூடிய புரதச்சத்து குறைபாட்டை போக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த புரதச்சத்தோட அவசியம் என்ன அப்படின்னா, நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு புரதச்சத்து ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சூரிய கதிர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான விட்டமின் டி சத்து வந்து இந்த முட்டையோட மஞ்சள் கருவில் நிறைஞ்சி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அரிய வகை ஊட்டச்சத்தான லுட்டீன் மற்றும் சியாசந்தீன் போன்ற ஊட்டச்சத்துக்களும் முட்டையில் நிறைஞ்சி இருக்கு. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்தோட இருக்கக்கூடிய முட்டையை டெய்லியும் ஒன்று சாப்பிட்றதால நம்மளோட உடலில் வரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இப்போ அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முட்டையில் வந்து விட்டமின் B9 சத்து இருக்குது. இது வந்து கருத்தரிக்க விரும்புகிற பெண்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு சத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ விட்டமின் B9 இருக்கக்கூடிய முட்டையை கருத்தரிக்க விரும்புகிற பெண்கள் டெய்லியும் தவறாமல் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களால ரொம்ப சீக்கிரத்திலேயே கருத்தரிக்க முடியும். ஏன் அப்படின்னா, விட்டமின் B9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட் வந்து பாலியல் ஹார்மோன்களோட உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நம்மளோட உடலில் சிவப்பு இரத்த அணுக்களோட உருவாக்கத்துக்கும் கருவோட நரம்பு குழாய்கள் உருவாக்கத்துலேயும் ரொம்ப ரொம்ப பங்கு வகிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மனநல குறைபாட்டை போக்கக்கூடிய தன்மையுடையது முட்டை. ஸோ கர்ப்ப காலத்தில் பெண்கள் டெய்லியும் தவறாமல் ஒரு முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். குறிப்பாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட ஐக்யூ லெவல் வந்து அதிகரிக்கும். ஸோ கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தவறாமல் டெய்லியும் ஒரு முட்டையை சாப்பிடுங்க. ஒரு முட்டையில் வந்து விட்டமின் சத்து வந்து 7.0 அளவில் இருக்குது. ஸோ இந்த சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே போல தான் முட்டையில் வந்து தரமான அளவில் கோலைன் சத்து இருக்குது. இந்த கோலைன் சத்து வந்து மனித மூளைக்கும் அதோட சரியான செயல்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ கோலைன் சத்து இருக்கக்கூடிய முட்டையை நீங்கள் டெய்லியும் ஒன்று தவறாமல் சாப்பிடும் பொழுது அது வந்து மூளையை பாதுகாக்கும். மூளை உயிரணுக்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சமிச்சையை இயல்பாக பரவ விடக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லியும் தவறாமல் ஒரு முட்டையை சாப்பிடும் பொழுது அவங்களோட நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கும். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் நினைவாற்றல் ரொம்பவே அவசியமானது. அந்த நினைவாற்றலை தக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முட்டையில் நிறைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த முட்டையை தவறாமல் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்க ஃபியூச்சரில் வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வர்றதை தடுக்கலாம். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதை தடுக்கலாம். அதே போல் ஆண்களுக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் வர்றதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து முட்டையில் நிறைஞ்சி இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டெய்லியும் முட்டை சாப்பிட்டா உனக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது வந்து முற்றிலும் தவறான கருத்து. ஆனால் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா முட்டையில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அளவு வந்து உங்களோட உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும். ஸோ முட்டைகளை நீங்கள் டெய்லியும் ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க, அது வந்து உங்களோட இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை தான் செய்யுமே தவிர இதயத்துக்கு எந்த ஒரு கெடுதலையும் விளைவிக்கவே விளைவிக்காது. ஏன் அப்படின்னா
முட்டையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற நல்ல கொழுப்பு தான் நிறைஞ்சி இருக்கே தவிர, அதில் வந்து ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டெய்லியும் தாராளமாக ஒரு முட்டையை சாப்பிட்டு பயன்பெறுங்க நண்பர்களே. அடுத்தபடியாக டெய்லியும் நீங்கள் ஒரு வேக வச்ச முட்டையை சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட கல்லீரலை சுத்தப்படுத்தும், அதோட செயல்பாட்டை ஊக்குவிக்கும். ஸோ முட்டையில் வந்து மனிதர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்கு. அதில் குறிப்பாக விட்டமின் B12, பயோட்டின் போன்ற ஜீரணிக்கக்கூடிய ஊட்டமளிக்கக்கூடிய புரதங்களும் இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் ஒரு முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே போல தான் நிறைய குழந்தைகளுக்கு அடிக்கடி ஊட்டச்சத்து குறைபாடால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று கிருமிகளோட தாக்குதலுக்கு ஆளாக இருப்பாங்க. அதனால் அடிக்கடி சளி, இருமல், உடல் பலமின்மை போன்ற பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரியான குழந்தைகளுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு முட்டையை மட்டும் நல்லா வேக வச்சு கொடுத்து பாருங்கள். அவங்களோட உடலில் இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பூஸ்டர் ஆகும். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு வைரஸ் கிருமிகளோட தாக்குதலும் வரவே வராது. அவங்க எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த முட்டையில் வந்து லுட்டின் அப்புறம் ஜியாசந்தின் அப்படிங்கிற ஊட்டச்சத்து இருக்குது. இந்த சத்துக்களோட பயன் என்ன அப்படின்னா, அது வந்து நம்மளோட கண்களுக்கு அவசியமான ஊட்டச்சத்து. ஸோ கண் பார்வையில் குறைபாடை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க டெய்லியும் ஒரு முட்டையை மட்டும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கண் பார்வையில் உண்டான அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி கண் பார்வையை தெளிவுபடுத்தும். அதே போல தான் குறிப்பிட்ட வயசை நெருங்கும் பொழுது அவங்களுக்கு கண்களை சுற்றிலும் கருவளையும் உண்டாகும், முகத்தில் அங்கங்கே சுருக்கம் உண்டாகும். அதை போக்கி எப்போவுமே இளமையை பராமரிக்கக்கூடியது முட்டை. முட்டையை தவறாமல் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட இளமை எப்போவுமே ஊஞ்சலாடும். நீங்கள் எப்போவுமே 16 வயசு போல் இளமையோடவே இருக்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் ஒரு முட்டையை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உங்களோட எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பலம் கொடுக்கும். அதனால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, உடல் பலமின்மை, சோம்பேறித்தனம் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது. குறிப்பாக முட்டையை எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது முட்டையை வந்து 7 நிமிஷத்தில் இருந்து 10 நிமிஷம் அதுக்குள்ளே தான் வேக வைக்கணும். நீங்கள் 15 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படின்னு வேக வச்சிங்கன்னா முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முற்றிலுமாக அழிஞ்சே போயிடும். ஸோ அதனால் யாருமே முட்டையை அதிக அளவில் வேக வைக்கவே வைக்காதீங்க நண்பர்களே. 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அவ்வளவு தான். டெய்லியும் ஒரு முட்டை தான் சாப்பிடணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் 2 முட்டை கூட தாராளமாக எடுத்துக்கலாம். காலையில் ஒரு முட்டை சாப்பிடுங்க, லஞ்ச் டைமில் இன்னொரு முட்டையை நீங்கள் சாப்பிடலாம். முட்டை வந்து ஈஸியாக ஜீரணிக்கக்கூடியது. ஸோ தாராளமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். முட்டையோட பல உண்மைகள் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.